90களில் வாழ்ந்த மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என ஒரு கருத்து ரொம்ப காலமாக இணையத்தில் இருந்து வருகிறது. அவர்கள் காலத்திற்கும் நமது காலத்திற்கும் அப்படி என்னதான் வேறுபாடு என்று இந்த காணொலியில் மிகவும் விரிவாக பார்ப்போம். தமிழ் மிக்ஸ் ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் நினைத்த பாடல்களை வலைதளங்களில் ஒரு வினாடியில் தேடி பார்க்கும் அளவிற்கு நாம் வளர்ந்து விட்டோம். ஆனால் 90களில் வாழ்ந்த மக்கள் அப்படியல்ல. பொதிகை தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சிக்காக அந்த வாரம் முழுவதும் காத்து கிடப்பார்கள். காத்திருந்து கிடைக்கும் சுகத்தை அனுபவித்து வாழ்ந்தவர்கள் 90களில் வாழ்ந்த மக்கள். அதுவும் எல்லோர் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்காது. ஒரு ஊரில் ஒரே ஒரு சமுதாய கூடம் இருக்கும். அதில் ஒரே ஒரு தொலைக்காட்சி பெட்டி அடைக்கப்பட்டிருக்கும். அதன் முன்பு மொத்த ஊர் மக்களும் அமர்ந்து ஒன்று சேர அந்த பாடல்களை பார்த்து ரசிப்பார்கள். நாம் அடுத்ததாக பார்க்க போவது விளையாட்டு. 90களில் வாழ்ந்த மக்களின் விளையாட்டுகளில் கேளிக்கைகளும் அறிவு சார்ந்தும் உடல் அசைவு சார்ந்த விளையாட்டு விளையாட்டு பெரும்பாலும் இந்த கையளவு உள்ள கைபேசியில் அடங்கி போய்விடுகிறது. அன்றைய காலகட்டத்து மக்களுக்கு மன அழுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்களோடு அதிகம் உரையாடினார்கள். ஆனால் இன்றோ மனிதர்களை விடுத்து கைபேசியில் உள்ள சமூக வலைதளத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரயில்களின் பயணங்கள் என்றால் இன்று பலருக்கும் கசக்கிறது. ஆனால் அன்றைய காலத்து மக்களுக்கு அப்படி ஒரு பயண தருணம் எப்போது அமையும் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். ரயில்வே கேட்டுகளில் பேருந்தில் அமர்ந்தபடி பெரும் சத்தத்துடன் வரும் அந்த ரயில் வண்டியை பார்த்து வியப்புடன் அதில் பயணம் செய்வோருக்கு டாட்டா காட்டுவார்கள். அன்றைய காலத்து மக்களுக்கு புது துணி என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமே அல்ல. இன்று நினைத்தால் இன்றே போய் புது துணி எடுப்பார்கள், அல்லது அதைவிட சுலபமாக ஆன்லைனிலே ஆர்டர் செய்து விடுவார்கள். ஆனால் 90களில் வாழ்ந்த மக்கள் அப்படியல்ல. அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் பொங்கலுக்கும் தீபாவளிக்காகவும் காத்து கிடப்பார்கள். ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர்களுக்கு புது துணி என்பதே கிட்டும். தீபாவளி என்றதும் நினைவிற்கு வருகிறது. இன்றைய காலத்து மக்கள் 5000 ரூபாய் செலவு செய்து ஒரு சில வினாடிகளில் விண்ணில் சென்று வெளிச்சத்தோடு வெடித்து மறைந்து போகும் அந்த ஒரு வினாடி சந்தோஷத்தோடு இன்றைய தீபாவளி நிறைவேறுகிறது. ஆனால் அன்று அப்படியல்ல. தீபாவளி வருவதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பிலிருந்தே பெட்டிக்கடைகளில் ஒரு சில விடிகள் விற்க ஆரம்பித்துவிடும். 90களில் வாழ்ந்த சிறுவர்கள் 1 மாதமாகவே தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அதுவே அவர்களின் சிறப்பு. பொங்கலுக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ அனுப்பிய ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை நாம் அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்துவிட்டு பொங்கல் வாழ்த்து முடிந்ததாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 90களில் வாழ்ந்த மக்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து சொல்ல கடைக்கடையாய் கிரீட்டிங்ஸ் கார்டை பார்த்து பார்த்து வாங்குவார்கள். அதை ஒரு கடிதத்தில் பத்திரப்படுத்தி செல்ல வேண்டிய விலாசத்தை எழுதி மிகவும் மதிப்புடன் அதை தபால் பெட்டியில் போட்டு அனுப்பி வைப்பர். அதை பெற்ற உறவினர்களும் நண்பர்களும் அந்த வாழ்த்து மடலை ஆவலோடு பிரித்து பார்த்து ரசிப்பர். அவ்வளவு அழகாக அன்று வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டன. நாம் அடுத்ததாக பார்க்க போவது புகைப்படம். இன்று நினைத்த வினாடியில் 1000 புகைப்படம் எடுத்து அதை அனைவருக்கும் அனுப்பி மகிழ்கிறார்கள். ஆனால் அன்று அப்படியல்ல. புகைப்படம் என்றால் அது வருடத்திற்கு ஒரு முறை பள்ளிகளில் அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒருமித்த புகைப்படமாக இருக்க வேண்டும், அல்லது திருவிழாக்களிலும் திருமண விழாக்களிலும் எடுக்கப்படும் புகைப்படமாக மட்டுமே இருக்க முடியும். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே பதிவிடவும். பாகம் 2 தமிழ் மிக்ஸ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு 90களில் வாழ்ந்த மக்களைப் போல நாமும் காத்திருப்போம் அடுத்த பதிவிற்காக. நன்றி, வணக்கம்.